இன்றைக்கி நம்ம இஃப்தார் 10 ஸ்பெஷலாக என்னுடைய டெய்லி ரொட்டீன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோமே. இன்றைக்கி எப்பயும் போல் அசர் தொழுதுட்டு நான் எதை சமைக்கலாம்னு சொல்லி நான் வந்துட்டேன். வந்து முடிச்சோடனே காலையிலேயே நண்டு வாங்கி வச்சுருந்தேன். நண்டு சால்லாம் வச்சுலாம் இன்றைக்கி ஐஸ்லேருந்து எடுத்து வச்சாச்சு. அப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கினேன். ரொம்ப பேஸ்ட்டாக மையை அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கினேன். ஒரு 10 பல்லு பூண்டு மிளகு வந்து எண்ணெயில் ஊற்றி வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து அதுவும் நல்லா வதக்கிட்டு தண்ணி போற்றி தேவையான உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டேன். இந்த வீடியோலாம் ஏற்கனவே எங்கள் சேனலில் போட்டுருக்கேன், வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஸ்நாக்ஸாக அப்பம் செய்ய போகிறேன். 1 கப்பு கோதுமை மாவு 1/2 கப்பு வெல்லம் வந்து தண்ணியில் ஊற்றி அடுப்பில் வச்சு கரைச்சிக்கோங்க. 1/3 வாழைப்பழம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு 3 ஏலக்காய் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து ஆப்பசோடா மாவு 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வெல்லம் வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த பேஸ்ட்டு அளவுக்கு வரணும், ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. அப்புறம் என்ன, நம்ம எண்ணெயை காய வச்சு 1/1 அப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊற்றும் போது ஷேப் வந்து நம்மளுக்கு அன்ஷேப்பாக வரும், ஆனால் அழகாக அது உப்பி வந்துடும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸுக்கு இதை செஞ்சு கொடுங்க. இப்போ இது நல்லா நம்ம வெல்லம் போட்டதுனால நல்லா கலர் வந்து நல்லா டார்க்காக வரும், இந்த மாதிரி வரும். நல்லா சேவுந்ததும் எடுத்துக்கோங்க நீங்கள். இப்போ நம்மளுடைய அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் இன்றைக்கி இன்னொரு ரெசிபியும் செஞ்சிருந்தேன், ஃப்ரெஞ்ச் பொட்டேட்டோ செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இதையும் நான் பொறிச்சு எடுத்துக்கினேன். அப்புறம் நண்டு சல்லாவும் ரெடி ஆகிடுச்சு. நண்டு சல்லாவில் நான் தேங்காய் பால் கடைசியாக சேர்த்துக்கினேன். அப்புறம் ரைஸும் வடிச்சிட்டேன். நாங்கள் நோம்புறதுக்காக ரெடியாகி வந்தாச்சு. கஞ்சி ஊறுக்காய் ஃப்ரூட் மிக்சர் ஜூஸு எல்லாம் வச்சு ரெடியாகி வந்துட்டோம். இஃப்தார் லெவல் வீடியோ எங்கள் சேனலில் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுவோம். அதை பார்க்கணும் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.